ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் தலைமுடிக்கு வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் என் முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரணும் அதே சமயத்தில் நல்லா கருப்பாக இருக்கணும் நல்லா நீளமாகவும் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிள்ளை வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமான கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க நல்ல கருவேப்பிலையாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி இலைகளை மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையில் வந்து சில இது வந்து ஒரு மாதிரி பழுத்து போய் கருப்பாயி அப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூரம் எடுத்து போட்டுட்டு நல்ல இலைகளை மட்டும் வந்து பறித்து வந்து நீங்கள் வந்து ஆஞ்சி வந்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு டைம் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வந்து எந்த டைமில் வந்து நிறையா கிடைக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு படிக்கிற கேர்ள்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு வந்து டைம் இருக்காது அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா வந்து வளரும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா கருப்பாகவும் இருக்கும் நல்லா நீளமாகவும் வந்து வளரும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆஞ்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் கருவேப்பிலை பிள்ளையில வந்து எப்படியும் தூசி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து நல்லா கழுவிக்கிடுறேன் கழுவிட்டு என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து வச்சுக்கோங்க நைஸாக இருக்க கிளாத்தில் வந்து நம்ம கழுவுன கருவேப்பிலையை வந்து போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து பரப்பி போட்டுருங்க பரப்பி போட்டுட்டு இதை வந்து நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் வந்து காய வச்சிடாதீங்க நல்லா கருவேப்பிலையில் இருக்க ஈரத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு நீங்கள் வந்து காய போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து காயும் கருவேப்பிலை வந்து சீக்கிரம் காயணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெயிலில் வச்சிடாதீங்க நிழல்லே தான் வைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போதே சீக்கிரத்தில் வந்து காஞ்சிரும் நீங்கள் ஃபேன் ஓடும்போது ஃபேனுக்கு அடியிலலாம் இதை தூக்கி வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் வந்து காஞ்சிரும் வெயிலில் வந்து வைக்கவே கூடாது அதனால நிழலே வச்சு வந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் நிறைய கருவேப்பிலை இருந்தால் தான் நமக்கு வந்து இதை காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவாக வந்து ஆயிரும் அதனால் வந்து நம்ம வந்து நிறைய காய் வச்சுக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நல்லா அடுத்து இந்த மாதிரி வந்து மாறிடும் கருவேப்பிலையை வந்து இந்த அளவுக்காக நம்ம வந்து காய வச்சு எடுக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து பவுடர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதே பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணோன்னே ரொம்ப கம்மியாக வந்து ஆயிரும் அதனால நம்ம வந்து நிறைய கருவேப்பிலையை வந்து வச்சு காய வச்சு பவுட்ரு திரித்து வச்சுக்கிட்டோம்னா தான் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலையை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து என்ன செய்யணும் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க ரொம்பலாம் சாப்பிட வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் வந்து வாயில் போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து குடித்தா போதும் இதை வந்து டெய்லியும் காலையில் வந்து செய்யணும் ஒரு ஒரு மாதம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து செய்யணும் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை மோரில் கலந்து கூட சாப்பிடலாம் ஒரு ஒரு டம்ளர் மோர் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த கருவேப்பிலை பவுட்ரு போட்டுட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெறும் கருவேப்பிள்ளை வந்து சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து மோரில் கலந்து வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலை பவுட்ரை வந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமாக நல்லா கரு கருன்னு வந்து வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்